அனைவருக்கும் டெக் ராக்கெட் நண்பனின் இனிய வணக்கம். இன்றைய வீடியோ தொகுப்பில் ஆன்லைன் மூலமாக ஃபோட்டோ எடிட்டிங் செய்வதற்கான இலவச இணையதளங்கள் பற்றிய தகவலை கொடுக்க காத்திருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே இந்த பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். இன்று 5 இணையதளங்கள் பற்றிய தகவலை பார்ப்போம். முதல் இணையதளம் Pixlr.com. இந்த இணையதளம் கிட்டத்தட்ட ஃபோட்டோஷாப்பில் இருக்கின்ற மாதிரியே ஒன்றுபட்ட தோட்டத்தை கொண்டிருக்கிறது. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு தேவையான அனைத்து டூலும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபோட்டோஷாப் பற்றி கற்றுக்கொள்ள விரும்புவோர் நம்ம சேனலில் ஏற்கனவே இலவசமாக கற்றுக் கொடுக்கின்ற 5 இணையதளங்கள் பற்றிய தகவலை கொடுத்திருக்கோம். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். திரையில பார்த்தா உங்களுக்கு தெரியும், மேலே ஒரு பார் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தேவையான அனைத்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான டூல்ஸும் அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் இதற்கான எந்த ஒரு சாஃப்ட்வேர் போன்றவற்றை டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸை ஆன்லைன்லேயே எடிட் செய்து கொள்ளலாம். அடுத்த இணையதளம் IPK.com. இந்த இணையதளம் ஒரு சிம்பிள் எடிட்டிங் தோட்டத்தை கொண்டு உள்ளது. இதற்கான பக்கவாட்டில் ஒரு சிறிய பார் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இதை பயன்படுத்தலாம். மொபைல் அப்ளிகேஷனில் கொடுக்கப்பட்டிருப்பது போலவே இது ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் இன்பில்டாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே லேயர் போன்றவற்றை நீங்கள் ஒரே கிளிக் மூலமாக ஈஸியாக கையாள்வது போல இணையதளம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. மூன்றாவது நம்ம பார்க்கும் இணையதளம் Photocat.com. இதெல்லாம் நீங்கள் ஃபோட்டோ எஃபெக்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஃபோட்டோ எடிட்டிங் தான். நீங்கள் அப்ளிகேஷன் உதவி இல்லாமல் நேரடியாக விரைவாக ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணுறதுக்கான ஒரு இணையதளமாக இந்த தளம் பார்க்கப்படுது. நான்காவதாக பார்க்க போகிற இணையதளம் Photocat.com. இந்த இணையதளமும் ஒரு சிம்பிள் எடிட்டிங் இணையதளம் தான். நீங்கள் ஃபோட்டோஷாப் எடிட்டிங்காக தனியாக ஒரு சாஃப்ட்வேர் போன்றவற்றை இன்ஸ்டால் செய்து மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய சிஸ்டம் மெமரி எடுத்துக்கொள்ளும். இது மாதிரி நீங்கள் சிம்பிளாக இணையதளம் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கான மெமரி சேவ் செய்யப்படும். ஒவ்வொரு இணையதளமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான டூல்ஸ் தன்மை தான் கொண்டு இருக்குது. கடைசியாக நம்ம பார்க்கும் இணையதளம் Freeonlinephotoeditor.com. இதன் தோற்றமும் டிஃபால்ட்டாக ஒரு PNG பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் பண்ண ஆரம்பிக்கலாம். சிம்பிளாக டெக்ஸ்ட் போன்றவட்ட ஒரு இமேஜில் நீங்கள் எழுதணும் அப்படின்னாலும் இது போன்ற சைட்ஸ் ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த இணையதளம் எப்படி நான் முழுசாக பயன்படுத்தி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது போன்ற டெக்னாலஜி செய்திகளுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சொல்ல மறந்துட்டேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.